தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய வீட்லயுமே டும் 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 சத்தம் கேட்க போதா? ஆமாங்க, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் மஞ்சுமா வெட்டிங் வந்து நம்ம பார்த்தோம். இவங்களை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம ஹன்சிகா மோத்வானி அவர்களும் அவங்களுடைய வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பயங்கர பிஸியா வந்து போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அடுத்தபடியே நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்களுமே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்தப்போ கீர்த்தி சுரேஷ் அவங்க சைட்ல இருந்தே ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. இல்ல இல்ல, இப்ப வந்து நம்ம விஷயத்தையுமே சேர்த்து பார்க்கும் போது ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாண வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அதனாலதான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வந்திருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மோஸ்டா அவங்களோட ஆக்டிங் கரியரை கம்மி பண்ணிட்டு பிலிம் ப்ரொடக்ஷன்ல வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து நியூஸா நம்ம காதுல வந்தாலும் கீர்த்தி சுரேஷ் சைட்ல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வரல. சோ அதனால நம்ம எதையுமே இப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷோட நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போது. மாமன்னன், தசரா, சைரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் வந்து லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட் நடிக்க போற படத்தை ப்ரொடியூஸ் பண்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேன் இண்டியாலே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கக்கூடிய ஹோம்லே பிலிம்ஸ். அண்ட் டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதா கோங்காரா தான். இந்த படத்துல நம்மளோட கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இதனால நான் கடைசியா சொல்ல வரது என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ்க்குமே இப்போ வந்து பேக் டு பேக் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம 90s கிட்ஸ் கல்யாணம் எல்லாம் ஆகாம இந்த பொங்கலுக்கு துணிவுக்கு போலாமா வாரிசுக்கு போலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்திய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்இன் 20 செகண்ட்ஸ்ல 30 செகண்ட்ஸ்ல பம்பரத்தை சுத்த போறேன். எனக்கு பம்பரம் சுத்த வராதே, எல்லாம் கட்டி கொடுக்க மாட்டீங்களா? நானே தான் கட்டணுமா? சரி, ஓகே. சச்சோ, உங்களை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் நல்ல சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சாங். தமிழ் போட்டாலும் நான் சந்தோஷப்படுவேனே. தெலுங்குல தானே உங்களுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்களே, நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கெல்லாம் நம்பர் ஒன் ஹீரோயின் ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? மற்றவங்களாம் டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு. ஆமா, அதனால தான் உங்களை அந்த படத்தில் லீடாக போட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் செகண்ட் லீடாக போட்டிருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. ஒரு பழைய விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே ஒரு பழைய விஷயத்தை வந்து ரியல் லைஃப் கேரக்டரை வந்து ரியல் லைஃப்பில் ரீக்ரியேட் பண்ணி நடிக்கிறதுன்றது சான்ஸ் இல்லைங்க, ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தையே வந்து அசால்ட்டாக உள்வாங்கிக்கிட்டு செம்மையாக முடிச்சிருக்காங்க நம்மளோட எக்ஸ்பிரஷன் குயின் ஆஃப் இந்தியன் சினிமா. லெட்ஸ் குயிக்லி வெல்கம் மிஸ் கீர்த்தி சுரேஷ். தேங்க்யூ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு நார்மலாக ஃபேமிலி கேர்லாக வணக்கம் எப்படி சொல்வீங்க? வணக்கம. வணக்கம். இதே சாவித்ரி மாமா வணக்கம் சொல்கிறது எனக்கு ஆக்சுவலா நான் என்ன நடிக்க சொன்னா கூட பரவாயில்ல, அவங்கள மாதிரி நடிக்க சொன்னாலும் எனக்கு உதறது. சரி, உங்கள மாதிரி நீங்க சாவித்ரி மாதிரி படத்துல பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா, படத்துல ஒரு இது இருக்கு, ஆனா அது ஒரு மாதிரி ஒரு பிளேஃபுல்லான ஒரு ஏஜ் இருக்கிற டைம் அது. ஸோ அந்த டைம்ல வந்து எப்படி சொல்லியிருந்திருப்பேன், தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Thank you.